அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் பேச வந்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய நம்மளோட வாழ்க்கையோட எப்படி வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசுகிறேன். நம்மெல்லாம் வந்து கலிமா சொன்ன ஒரு மூமின்கள், முஸ்லீம்கள். நம்ம வந்து கலிமா சொன்ன ஒவ்வொரு மூமின்களும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். அப்பேற்பட்ட சொர்க்கத்தையே விலை மதிக்கமற்ற, கண்ணால் பார்க்க முடியாத, எவ்வளவு கோடி செலவு செய்தாலும் இந்த பூமியில் நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சொர்க்கத்தில் வாழ்வதை போல் ஒப்பிட முடியாது என்று சொல்லப்பட்ட அளவில் சொர்க்க வாழ்க்கையை தரக்கூடிய அந்த கலிமா வாழ்க்கையும் அந்த ரப்பும் இந்த பூமியில் உங்களை கைவிட்டு விடுவானா? நீங்கள் எப்படி நினைத்து வாழ்கிறீர்கள் என்றால், எனக்கு இது கிடைக்காது, எனக்கு இது வராது, எனக்கு என்ன செய்ய முடியாது, நான் மாட்டிட்டு தவிப்பேன், எப்பேற்பட்டாவது கஷ்டப்பட்டாவது அப்படின்னு சொல்லி 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 கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அல்லாஹ் வந்து உங்களை வந்து சமீப ரொம்ப சமீப உங்களை நெருக்கமாக நின்று பார்த்துட்டுக்கிறேன்னு சொல்கிறான். எப்படி நின்று பார்க்குறான், எவ்வளோ நெருக்கப்பான்னு பார்க்குறான் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட ஒவ்வொரு அசைவுகளும், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மரத்தோட இலைகளும் காய்ந்து விழுகின்ற இலை கூட எனக்கு தெரியாமல் உள்ளாதுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லணும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் படுற கஷ்டம், நீங்கள் படுற துயரம் வந்து அல்லாஹ்வுக்கு தெரியாமல் போயிடுமா? அதனால வந்து கலிமா சொன்ன மூமின்களான நாம் எப்படி வாழ்கிறோம் என்றால், ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டோடையே வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம எண்ணமே வாழ்க்கை, நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் வாழ்க்கை வந்து சேரும். நான் கலிமா சொல்லிட்டேன், எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஹிந்துஸு, அதனால் வந்து மாற்று மதத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நான் கலிமா சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சால் வீட்டில் சண்டை ஒன்று சண்டை தான் வரும். நீங்கள் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும், ரப்பிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தோக்கமாக இருந்தாலும் சரி, கலிமா சொன்ன மூமின்கள் எல்லோரும் நல்லது தான் நினைப்பீர்கள். ஏன்னா கலிமாவுக்குள்ள மகத்துவம் அப்படி. அது சில சமயம் வந்து சைத்தானோட இதில் வந்து நீங்கள், அதாவது வந்து நீங்கள் பழைய இதில் இருக்கும்போது இருக்கிற எண்ணங்கள் வந்து உங்களை வந்து நெகட்டிவாகவும் உங்களை வந்து ஒரு தவறு செய்ய வைக்கும். ஆனால் வந்து கலிமா சொன்ன மூமியர்கள் வந்து 100%, 95% நல்லது தான் நினைப்பீங்க, நல்லது தான் செய்வீங்க. அப்படி இருக்கும்பொழுது அதை வந்து ரப்பு ஏற்றுக்க மாட்டானோ அவங்கள? இன்னைக்கு கொடுக்கலனாலும் நாளை கொடுப்பான், உடனே அவசரம், எப்போ எனக்கு இப்பயே வேணும், உடனே வேணும், நாளைக்கே வேணும், இன்றைக்கே வேணும். ஏன் பொறுத்திருந்து வாருங்க, லேட்டாக கிடைச்சதா என்ன, சீக்கிரமாக கிடைச்ச என்ன பண்ண போறீங்க? அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை துவக்கும் போதும், எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் அல்லாஹ்விடத்தில் காரியத்தை ஒப்படைத்தால் மட்டுமே நீங்கள் வந்து அதில் வெற்றி பெற முடியும். நீங்கள் யார் என்றும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சாதாரண மனிதரா? நீங்கள் என்ன முனுசாமி குப்சாமி மாதிரி? நாம் யார் என்று நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். நாம் வந்து கலிமா சொன்ன மூமின்கள், முஸ்லீம்கள். நம்மளோட வாழ்க்கை முதல்ல எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் சொல்லாசன் சொன்ன மாதிரி வாழ்ந்தோம் என்றால் நமக்கு இவ்வளோ பெரிய துயரம் வருமா? சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பல ஹதீஸுகள், பல கூட்டங்களிலும், பல நிகழ்ச்சிகளிலும் நம்ம கேட்குறோம். அப்படி முதல்ல வாழ்கிறோமா? சகாபாக்கள் நபி என்ன சொன்னாரோ அவங்க அப்படியே செஞ்சாங்க. துளி கூட சந்தேகம் வராமல் செஞ்சாங்க, வெற்றியாளர்களாக இருந்தாங்க. நபி சொன்னால் நபி என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க, நபி என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே அவங்களும் செய்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நபீன நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருந்ததாகவும், அந்த மரத்தில் கிளை இருந்தப்போ அது குனிஞ்சு போனதாகவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னொரு காலத்தில் வந்து உமர் இல்லாக அவங்க போகும்போது அந்த இடத்துல மரமும் இல்லை, மரமே இல்லை அந்த இடத்துல. அந்த இடத்துல அவங்க குனிஞ்சு போகிறாங்க. ஏன் குனிஞ்சு போகிறாங்கன்னு கேட்டால், நபி இருக்கும்பொழுது இங்கே ஒரு மரம் இருந்தது, அந்த மரம் இருந்தப்போ மரக்கலையில் வந்து நபி வந்து கீழே குனிஞ்சு போனாங்க, அதனால் நானும் குனிஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டு மரம் இல்லாதப்பையும் போனாங்க. நபி என்ன சொன்னார்களோ அதை அப்படியே 100% செய்தார்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள். இன்று நாம் நினைக்கின்ற நமக்கு நடக்காது, நமக்கு கிடைக்காது, நம்ம நினைத்து கிடைக்காத ஒவ்வொரு விஷயங்களும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணம் தான், நம்மளோட வாழ்க்கை தான், நம்மளோட செயல்கள் மட்டுமே தான் காரணமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லா தப்பும் செஞ்சுட்டு ரப்பு செஞ்சுட்டான், அல்லாஹ் வந்து எனக்கு நாடலை, நான் ஒரு நல்ல விஷயம் நினச்சேன், அல்லாஹ் எனக்கு நாடலை,
அப்படின்னு அல்லா மேல தூக்கி பழியா போடுறோம். அல்லா எவ்வளவு கோபப்படுவான்றதுன்னு பாத்துங்க நீங்க. அல்லா எவ்வளவு கருணையாளனோ, எவ்வளவு மன்னிக்க கூடியவனோ, எவ்வளவு தயால மனது உடையவனோ, அதே அளவுக்கு அவன் கோபக்காரன். வீண் பழி சுமத்தாதீர்கள் அல்லாவின் மீது. அதே போல சிலரை பார்த்துருக்குறோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப உள்ள ஹதீஸும் இதுவும் வந்து இப்ப எடுபடாது, அப்ப உள்ள குரான்லாம் வந்து ஓல்டு, குரானுக்கு வருஷம் சொல்றாங்க. கலிமா சொன்ன மூவில குரானுக்கு வருஷம் சொல்றாங்க. இது வந்து குரான் வந்து அந்த காலத்துல இறக்கப்பட்டது, குரானுக்கு வந்து இப்ப உள்ளது வந்து இப்ப உள்ள வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை குரானுக்கு எடுபடாது, 100% குரானை பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அல்லா சொல்லிட்டா இறுதி இந்த கியாமத்து நாள் வரைக்கும் குரான் தான், இதான் உங்களுக்கு வந்து கீ, நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு கீழாக் தானே கீ காலன்னு சொல்லுங்க. அதான் உங்களுக்கு, இதான் இதை பின்பற்றி நீங்க வாழ்ந்தார்கள் தான் வெற்றியாளர்கள். என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி வாழ்கிறீர்களோ மௌத்தும் அப்படியே வந்து சேரும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி வாழ்கிறீர்களோ மௌத்தும் அப்படியே வந்து சேரும். என்ன எண்ணி வாழ்கிறீர்களோ உங்களுக்கு அப்படிதான் வாழ்வீங்க, அப்படிதான் உங்களுக்கு மௌத்தம் வந்து சேரும், அவ்வளவுதான். நீங்கள் யார் என்று முதலில் விளங்கி கொள்ள வேண்டும். திரும்பி சொல்ல நினைக்காதீங்க, நீங்க யார் என்று முதலில் தெரிந்து கொள்ள, நீங்க ஒரு பெரிய, நீங்க அல்லாஹ்வுடைய பார்வை உங்கள் மேல் பட்டிருக்குது. நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க ரப்பு, ஏக இறைவன், அல்லாஹ்வுடைய மகிமை தெரிந்தால், அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் தெரிந்தால், நாம இவ்வளோ அதுக்கான அர்த்தம் தெரியல, அதுக்கான மதிப்பு தெரியல, அதனால தான் நம்மளை கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதோ இப்போ சமீபத்தில் வேர்ல்டு கப்பில் நடந்துச்சு, அம்மா நான் வேர்ல்டு கப்லாம் பார்க்கணும், கிரிக்கெட்டு இந்த விளையாட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு ஹஜ்ரத் சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க, அவன் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் அல்லா வித்தாஸ் அல்லா எங்களோட இருக்கிறான்னு சொல்கிறானாமா, யாரோ ஒரு யூதன் சொல்கிறானாமா. வேர்ல்டு கப் முடிச்சு இந்த கேப்டன் ஜெயிச்ச, எந்த டீம் ஜெயிச்சோ அந்த டீமோட கேப்டன் சொல்கிறானாமா, அல்லா வித்தாஸ் அல்லா எங்களோட இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறானாமா. எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற அந்த விளையாட்டை அந்த இதில் அவன் அந்த மாதிரி சொல்கிறானா. அப்போ பார்த்துங்க, அல்லா நீங்கள் வழி தவறி சென்றால் அல்லாவுக்கு வந்து எந்த தேவையும் இல்லை. நீங்கள் வந்து தொழுதாதான், நீங்கள் களிமா சொன்னா, நீ வாழ்க்கை வாழ்ந்தாதான் இந்த பூமியில் அப்படின்றது எந்த இதுவுமே கிடையாது. அல்லா உங்களை படைச்சி உங்களுக்கான எல்லா இதையும் கொடுத்துட்டாங்கல்ல, வழி தவறி போகிறதா இருந்தால் நீங்களாக தான் போவீங்க, அல்லா உங்களை போட்டுற மாட்டான். அல்லா வந்து நீ அழிஞ்சு போட்டோம், நீங்கள்லாம் வந்து அல்லாவோட அல்லாவால் கையால் படைக்கப்பட்டவர்கள் நம்மெல்லாம். நம்ம யாரு, மனித குலம் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் நம்ம, எல்லாவற்றையும் ஒரு 1% அதிகமாக யோசிக்கக்கூடியவங்க நம்ம. இன்று எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து ஒரு அறிவியல் தன்மையோடு அவ்வளோ ஆராய்ந்து ஒவ்வொரு ஒரு விஷயத்தை ஒரு அணு கூட விடாமல் எல்லாத்தையும் அவ்வளோ ஆராய்ந்து நம்ம பண்ணுற அளவுக்கு மனித குல அறிவு அவ்வளோ இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கும், மனித வாழ்க்கை என்பது மிகவும் புனிதமான, அது எப்படி சொல்றது, இங்க எப்படி நீங்க வாழ்றீங்களோ உங்களுக்கு சொர்க்கமும் அப்படிதாங்க கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு ப்ரீ லைஃப், இது உங்களுக்கு சொர்க்கத்தில் இதோட நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சொர்க்கத்தை பத்தி நிறைய ஹரிஸ்கர் இருக்குது, சொர்க்கத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான்றதெல்லாம் படிங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல செயல்கள், இந்த பாட்டு கேட்குறது, படம் பார்க்கறது, தேவையற்ற நிகழ்ச்சிகள் பார்க்கறது, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம சமூகத்துக்கும் இதுக்கும் தேவையில்லாத விஷயங்க. அது மற்றவர்கள் பார்க்க, மற்ற சமுதாயத்தில் உள்ளவர்கள் பார்த்து நடிப்பதையும் அவங்க நிகழ்ச்சி நடக்க, நமக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்ம என்ன வரைக்கும் நம்மளோட நம்ம எப்படி வாழணுன்றது மூலம் தெரிஞ்சுக்கிறோம்மா. காலமுறை எழுந்திருக்கிறோம், தொழுகிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், திரும்பி தொழுகிறோம், சாப்பிட்றோம், திரும்பி வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் 6 மணிக்கு வரோம், தொழுகிறோம், படுத்தும். வாழ்க்கை என்பது எப்படி வாழணும், முதல்ல அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், அடுத்தவங்கள்ட்ட எப்படி பழகணும், சொந்தக்காரங்கள்ட்ட எப்படி பேசணும், நண்பர்கள் எப்படி பேசணும், இது எல்லாமே நமக்கு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இதற்படி இல்லாமல் நம்ம தான், நான் தான், நான் இப்படி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி தான்.
நீங்க எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க அப்படிதான் இருப்பீங்க. நீங்க அதனால வந்து என்ன சொல்லுகிறேன்னா, எப்படி வாழ்கிறீர்களோ உங்களை மௌத்தும் அப்படியே வந்து சேரும் என்று இது இறுதி வார்த்தையோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா.